ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां ஹயக்ரீவமுபாஸ்மஹே. ஹயக்ரீவ வந்தனத்துக்கு பிறகு மங்களமாக ஒரு வேத வாக்கியம். ஹரிஹி ஓம். யஷ்சந்தசாமிருஷபோ விஸ்வரூபஹ சந்தோப்யோத்யமிருதாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்பிருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாஸம். ஹரிஹ ஓம். இந்த வேத வாக்கியத்துக்கு உபனிஷத் பாஷ்யக்காரர் ரங்க ராமானுஜ சுவாமி எழுதியபடி அர்த்தம் பார்த்தால், இது பிரணவத்தை குறித்த வாக்கியம். பிரணவ புருஷன், அவன் சந்தசாம் ரிஷபன், வேதங்களுக்கெல்லாம் தலைவன். எவன் வேதங்களுக்கெல்லாம் தலைவனோ, எவன் விஸ்வரூபனோ பிரபஞ்ச வடிவானவனோ, எவன் வேதங்களினின்றும் பரமாத்மாவிடமிருந்தும் தோன்றினானோ, பரமைஸ்வர்யசாலியான அந்த பிரணவஸ்வரூபன் என்னை மேதையா ஸ்பிருணோது, மேதை மூலமாக இன்டெலிஜென்ஸ் மூலமாக உய்விக்கட்டும் உஜ்ஜீவிக்கட்டும். தேவனே, அமிர்தஸ்ய தாரணோ பூயாசம், நான் அமிர்தத்தை தரிப்பவனாக ஆவேனாக என்று பிரார்த்தனை. இதில் அமிர்தம் என்றால் மரணமில்லாத அழிவில்லாத திரிகால சத்தியமானது அமிர்தம். அது பரமாத்மாவும் பரமாத்மாவினுடைய சட்டங்களும், பிசிக்கல் லாஸ், மேத்தமேட்டிக்கல் லாஸ், இவை எட்டர்னலாக இருக்கின்றன. இவை நித்திய சத்தியங்கள், அமிர்தங்கள். இவற்றிலிருந்துதான் எல்லா நிகழ்ச்சிகளும் சம்பவிக்கின்றன. இவற்றை புரிந்து கொள்ளும் ஆற்றல் நம்மை உஜ்ஜீவிக்கும். இந்த நித்திய சத்தியங்களை நாம் மறவாமல் தரிப்போமாக என்று இந்த மந்திரத்தில் சொன்னதாக ஆகிறது. இன்றைய உபன்யாசத்தின் விஷயம் இந்த நித்திய சத்தியங்களில் ஒன்றானது. ஏரியா ஆஃப் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல், வட்ட நாற்கரத்தின் பரப்பளவு என்பது. நாற்கரம் என்றால் என்ன, வட்ட நாற்கரம் என்றால் என்ன, இவற்றை முதலில் புரிந்து கொள்வோம். நாலு பக்கங்கள் கொண்ட, நாலு கோடுகளாலான ஜியோமெட்ரிக்கல் ஷேப் வடிவத்துக்கு நாற்கரம் என்றும், சதுர்புஜம் என்றும், குவாட்ரிலேட்டரல் என்றும் வெவ்வேறு பாஷைகளில் பெயர்கள். இதில் நாலு வர்டெக்ஸ்கள் இருக்கும், புள்ளிகள், நாலு மூலைகள். அவை நாலு கோடுகளால் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த நாலு கோடுகளுக்கும் பக்கங்கள், சைட்ஸ், புஜங்கள் என்று பெயர். கரங்கள் என்றும் சொல்வதுண்டு. புஜங்கள் வெர்டெக்ஸ் தவிர வேறெங்கேயும் ஒன்றை ஒன்று கிராஸ் பண்ணாமல் இருக்கும். சதுரங்கள், செவ்வகங்கள், சாய் சதுரங்கள், ராம்பஸ், ட்ரெபீசியங்கள், இவை எல்லாமே நாற்கரங்கள் என்பவற்றில் அடங்கிவிடும். ஒரு நாற்கரத்தின் நாலு பக்கங்களின் அளவுகள் ஏ, பி, சி, டி என்று தெரிந்தால் அந்த நாற்கரத்தின் பரப்பளவை கணக்கிட முடியுமா?
அதை ஏபிசிடி மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதுதான் பதில். ஏனென்றால் அதே ஏபிசிடி என்ற பக்க அளவு கொண்டு வேறொரு நாற்கரம் இருக்கலாம், அந்த நாற்கரத்துக்கு பரப்பளவு ஏரியா வேறாக இருக்கக்கூடும். அதாவது பக்கங்கள் தெரிந்த மாத்திரத்தினாலேயே ஏரியா டிட்டர்மின் ஆகிவிடுவதில்லை. வெவ்வேறு நாற்கரங்கள் வெவ்வேறு ஏரியா கொண்டிருந்தாலும் பக்கங்கள் ஒரே அளவாக இருப்பது சாத்தியம். ஆகையால் நாம் எல்லா நாற்கரங்களையும் இன்றைக்கு பார்க்கப் போவதில்லை. அவற்றில் சில வட்ட நாற்கரங்கள் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல்ஸ் என்பவை, அவற்றை மட்டும்தான் இன்றைக்கு பார்க்கப் போகிறோம். சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல்ஸுக்குள்ளே பக்கங்கள் ஏபிசிடி என்பவை தெரிந்தால் ஏரியா என்பது டிட்டர்மின் ஆகிவிடும். இரண்டு வட்ட நாற்கரங்களுக்கு பக்கங்களின் அளவு ஒன்றேயாக இருந்தால் ஏரியா மாறாது, ஒரே ஏரியா தான் வரும். அந்த ஏரியாவை ஏபிசிடி என்கிற பக்கங்களின் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம். வட்ட நாற்கரம் என்றால் ஒரு வட்டத்தில் ஏதேனும் நாலு புள்ளிகளை வர்டெக்ஸ்களாக எடுத்துக்கொள்ளலாம். நாற்கரம் வரைந்தால் அது வட்ட நாற்கரம் எனப்படும். அதன் முழு பரப்பும் அந்த வட்ட பரப்புக்குள்ளே இருக்கும். அதை குவாட்ரிலேட்டரல் இன்ஸ்கிரைப்டு இன் அ சர்க்கிள் என்று சொல்லலாம். வட்டத்துக்கு உள்ளே வரைந்த நாற்கரம். அந்த வட்டத்தை சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் என்பார்கள். அந்த நாற்கரத்துக்கு அது சுற்றுவட்டம் எனப்படும். எல்லா நாற்கரங்களும் வட்ட நாற்கரங்கள் ஆவதில்லை. ஒரு வட்ட நாற்கரத்தை வரைந்துவிட்டு ஒரே ஒரு வர்டெக்ஸை மட்டும் வட்டத்துக்கு வெளியில் மாற்றி புதிதாக ஒரு நாற்கரம் வரைந்தால் அது வட்ட நாற்கரம் ஆகாது என்பது சுலபமாக புரியும். ஒரு வட்ட நாற்கரத்தின் நாலு பக்கங்கள் ஏபிசிடி என்பதை தெரிந்தால் அதன் பரப்பளவை கணக்கிடுவதற்கு ஒரு ஃபார்முலா இருக்கிறது. இந்த ஃபார்முலா பாரத தேசத்தில் 1500 வருஷங்களுக்கு முன்னரே தெரிந்திருந்தது. பிரம்மகுப்தர் என்ற அறிஞர் சுமார் 650 கிபி வருஷத்தில் எழுதிய பிரம்மஸ்புட சித்தாந்தம் என்கிற 1000 ஸ்லோகங்கள் கொண்ட சம்ஸ்கிருத பாஷையில் உள்ள கணக்கு புஸ்தகத்தில் இந்த ஃபார்முலா கிடைக்கிறது. அதுதான் முதன் முதலான புஸ்தகமோ என்னமோ இந்த ஃபார்முலா தருவதற்கு. அதற்கு முன் ஏதாவது சம்ஸ்கிருத புஸ்தகத்தில் உண்டா என்பது தெரியவில்லை. ஆனால் அதற்கு முன் பாரத தேசம் தவிர வேறெங்கும் கிடையாது என்பது தெரியும். இன்றைக்கு கூட நெட் சர்ச் பண்ணுவதானால் பிரம்மகுப்தா ஃபார்முலா என்று தேடினால் இது கிடைத்துவிடும். இந்த ஃபார்முலாவை நாம் இரண்டு விதமாக தரலாம். அதில் முதல் வழி இப்பொழுது ஏ பி சி டி என்ற நாலு பக்கங்களையும் கூட்டினால் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி என்று வருகிறது. இதற்கு நாற்கரத்தின் சுற்றளவு என்று பெயர். இதை இரண்டால் வகுத்தால் அரை சுற்றளவு, அதாவது செமி பெரிமீட்டர் கிடைக்கும். சௌகரியத்துக்காக கன்வீனியன்ஸுக்காக இதற்கு ஒரு பெயர் கொடுப்போம், எஸ் என்று. செமி பெரிமீட்டர் என்ற வார்த்தையின் முதல் எழுத்தான எஸ். இப்போது பரப்பளவு என்னவென்றால், இதோ ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி
இன்டு எஸ் மைனஸ் பி. இதுதான் ஃபார்முலா. எஸ் என்பது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பை டூ. ஃபார்முலாவை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி, எஸ் மைனஸ் டி என்ற நாலு நம்பர்களையும் பெருக்கி வர்க்கமூலம் எடுத்தால் நாற்கரத்தின் பரப்பளவு கிடைத்துவிடும் என்கிறது இந்த ஃபார்முலா. இதே ஃபார்முலாவை இரண்டாவது விதமாக சொல்லப் போகிறோம். எஸ் என்ற புது சிம்பல் இல்லாமல் எஸ் வரும் இடத்திலெல்லாம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பை டூ என்று எழுதி பிறகு லேசாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதினால் அது ஒன் பை ஃபோர் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் டி இன்டு பி பிளஸ் சி பிளஸ் டி மைனஸ் ஏ இன்டு சி பிளஸ் டி பிளஸ் ஏ மைனஸ் பி இன்டு டி பிளஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சி என்று ஆகும். இதில் உள்ள சிம்மெட்ரியை கவனிக்க வேண்டும். மூன்று பக்கங்களை கூட்டி நாலாவது பக்கத்தை கழிப்பது என்பது நாலு வகைகளில் சாத்தியம். இந்த நாலு நம்பர்களின் பெருக்குத் தொகையின் வர்க்கமூலத்தை நாலால் வகுத்தால் பட்ட நாற்கரத்தின் பரப்பளவு கிடைக்கும் என்கிறது இந்த ஃபார்முலா. இது எல்லா வட்ட நாற்கரங்களுக்கும் உண்மையான ஃபார்முலா. இதை பற்றித்தான் இன்று பேசி கேட்கப் போகிறோம். இதுதான் இன்றைய விஷயம். இந்த பூர்வ பீட்டிகையுடன் லெக்சரை ஆரம்பிப்போம். இதை வழக்கம் போல மூணு பாகங்களாக பிரித்துக் கொள்வோம். முதல் பாகத்தில் நாலு வெளிதேசத்தாரின் அபிநந்தனங்கள், பாராட்டுகள். இரண்டாவது பாகத்தில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள். மிகச்சிறியதான மூன்றாவது பாகத்தில் இந்த ஃபார்முலா பற்றி சில முக்கிய குறிப்புகள். நாம் முதல் பாகத்தை ஆரம்பிக்கிறோம். நாலு அபிநந்தகர்கள், இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறவர்கள் யார் யார் என்றால், ஒன்று கேனர் அண்ட் ராபர்ட்சன் என்று ஜாயிண்ட் ஆனவர், நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். இரண்டு ப்ரொஃபசர் சாச்சோ என்பவர். மூன்று ப்ரொஃபசர் வேலஸ் என்பவர். நாலு எடின்பரோ ரெவ்யூஸ் என்பதில் ஒரு ரெவ்யூவர் பேர் உடனே இப்போது தெரியவில்லை. இந்த நாலு பேரும் இந்த ஃபார்முலாவையும் இதை உலகத்துக்கு முதல் முதலாக தந்த பிரம்மபுத்தரையும் எவ்வாறு பாராட்டுகிறார்கள் என்று பார்ப்போமா? முதல் மேற்கோள், கேனர் அண்ட் ராபர்ட்சன் என்பவருடையது. ஒரு சிறிய வாக்கியம். One can only marvel at this brilliant work of Brahmagupta in 628 AD. இது மேக் ஜூப்பர் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் என்கிற வெப்சைட்டில் கிடைக்கிறது. One can only marvel at this brilliant work of Brahmagupta. கிபி 628 வருஷத்தில் பிரம்மகுப்தரின் இந்த பிரில்லியண்டான கிருதியை கண்டு எவனுக்கும் வியப்பு உண்டாகும். இப்பொழுது அவர் ஏன் இதை பிரில்லியண்ட் வர்க் என்கிறார்? இந்த ஃபார்முலா மிகவும் நீட்டாக அழகாக இருக்கிறது. நாலு பக்கங்களில் சிம்மெட்ரி கொண்டிருக்கிறது. அதாவது அவற்றின் அளவை மாற்றாமல் வரிசையை மாற்றினால், உதாரணமாக
ஏபிசிடி என்னாமல் பிஏடிசி என்று மாற்றினால் இந்த ஃபார்முலா முதலில் மாறுவது போல் தோன்றினாலும் கடைசியில் அதே விடைதான் கிடைக்கிறது. இது சிறிது கூர்ந்து கவனித்தாலே தெரிந்து விடுகிறது. அதனாலே இது பிரில்லியன்ட் ஃபார்முலா. மேலும் ஒன்று, கணிதத்தில் ஆழ்ந்த புலமை இல்லாதவர்களுக்கு இப்படி ஒரு பிணைப்பு அல்ஜிப்ராவுக்கும் ஜாமெட்ரிக்கும் இருப்பதே ஒரு மிராக்கிள் போல தோணுகிறது. நாற்கரத்தின் பரப்பளவு என்பது ஜாமெட்ரியில் வரும் ஒன்று. அது பக்கங்களில் சிலவற்றை கூட்டி கழித்து பெருக்கி வர்க்கமூலம் எடுத்து வகுத்து இப்படியெல்லாம் பண்ணினால் அந்த பரப்பளவு வரும் என்கிற இப்படிப்பட்ட ஒரு பிணைப்பே ஒரு மிராக்கிள். பக்க அளவுகளான நாலு நம்பர்களில் சில கூட்டல் கழித்தல்களை போட்டு வந்த நாலு விடைகளையும் பெருக்கி வர்க்கமூலம் எடுத்தால் பரப்பளவு வந்துவிடும் என்பது நம்ப முடியாத புதிராக இருக்கிறது. மேலும் ஒன்று, இதற்கு முன் சதுரம் செவ்வகம் வட்டம் முதலியவற்றின் பரப்பளவுக்கான ஃபார்முலாக்கள் பாரத தேசத்தில் தெரிந்திருந்ததே அதிலெல்லாம் பெருக்கலுக்கு மட்டும்தான் பங்கு. செவ்வகத்தின் பரப்பளவு என்ன, நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கு. வட்டத்தின் பரப்பளவு என்ன, சுற்றளவையும் விட்டத்தையும் பெருக்கி நாலால் வகு. இந்த மாதிரிதான் ஃபார்முலாக்கள் இருந்தன. பெருக்களுக்கு மட்டும்தான் பங்கு உண்டு. கூட்டல் கழித்தல் எல்லாம் வெளிப்படையாக வரவில்லை அந்த ஃபார்முலாக்களில். ஆனால் இந்த வட்ட மார்க்கர பரப்பளவு ஃபார்முலாவில் பெருக்க வேண்டிய நம்பர்கள் தாளும் கூட்டல் கழித்தலுக்கு பின் காணும் விடைகளாக இருக்கின்றன என்பதும் ஒரு புதிர் போல இருக்கிறது. இதனால்தான் இவர்கள் சொல்கிறார்கள், வி கேன் ஒன்லி மார்வல் அட் திஸ் இன் 628 AD. அந்த பிராச்சீன காலத்தில் இப்படி ஒரு ஃபார்முலாவா? இன்றளவும் கூட இந்த ஃபார்முலாவை அழகிலோ எளிமையிலோ விஞ்சிவிடக்கூடிய வேறு ஃபார்முலா பட்டநாற்கர பரப்புக்கு இல்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். எளிதில் நினைவில் இருக்கத்தக்க அழகு, ஒரே வரியில் எழுதி முடிக்கக்கூடிய எளிமை, சிம்பிளிசிட்டி, 1350 வருஷங்களுக்கு முன்னரே வெளியானது என்ற தொன்மை, ஆன்டிக்விட்டி, இந்த மூன்றுக்கும் மேலாக இந்த ஃபார்முலாவுக்குள்ள இன்னொரு சிறப்பு என்ன என்றால் அது மிகவும் முக்கியமானது என்பதாகும். ஏன் முக்கியம் என்றால் இந்த ஃபார்முலாவிலிருந்து முக்கோணங்களின் பரப்பளவு ஃபார்முலாவையும் நாம் எளிதாக கராலரியாக பெற்றுவிடலாம். எப்படி என்றால், ஒரு வட்ட மார்க்கரத்தில் இருக்கிற நாலு பக்கங்களில் ஒரு பக்கம் ஜீரோவாகிவிட்டால், அதாவது நாம் எடுத்துக்கொண்ட நாலு வட்ட புள்ளிகளில் இரண்டு புள்ளிகள் ஒன்றாகிவிட்டு மொத்தம் மூன்றே எடுத்துக்கொண்டால், அப்பொழுது இந்த ஃபார்முலா என்ன ஆகும்? அல்ஜிப்ரா சுலபம்தான். டி ஈக்குவல் டு ஜீரோ என்று சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட வேண்டும். பண்ணிவிட்டால் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ என்று ஆகிறது. ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டு S minus A into S minus B into S minus C என்று ஆகிறது. இது முக்கோண பரப்பளவு ஃபார்முலா. இது எல்லா முக்கோணங்களுக்கும் மூன்று பக்கங்கள் ஏபிசி தெரிந்தால் பரப்பளவை கொடுத்து விடுகிறது இந்த ஃபார்முலா. இந்த முக்கோண பரப்பளவு ஃபார்முலா பாரத தேசத்தில் இல்லாமல் மட்டுமில்லாமல் வெளி தேசங்களிலும் தெரிந்திருந்தது. ஹெரான் என்று ஒரு எகிப்து தேசம், ஈஜிப்சியன் மேத்தமெட்டிஷியன், பிரம்மகுப்தருக்கும் முற்பட்டவர்,
அவருடைய பெயராலே இந்த முக்கோண பரப்பளவு ஃபார்முலா வழங்கப்படுகிறது. இது மிக முக்கியம் என்பதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். நில அளவுகளில் முக்கோண பக்கங்களின் நீளத்தை அளப்பது சுலபம். ஜாமெட்ரிய நிலங்களை அளப்பதற்காக வந்ததுதான். முக்கோண வடிவத்தில் ஒரு நிலம் இருந்தால் பக்கத்தின் நீளத்தை கயர் வைத்து அளந்து விடலாம். ஆனால் பரப்பளவை அளப்பது கஷ்டம். பக்க நீளங்கள் தெரிந்தால் பரப்பளவை கணக்கிடும் ஃபார்முலா இதற்கு தேவை. வாழ்க்கையில் பக்க நீளங்கள் தெரிவதை விட பரப்பளவு கணக்கீடுதான் இன்னும் அவசியமாக இருக்கிறது. இரண்டு முக்கோண வயல்களில் சாகுபடியில் அளவு பரப்பளவுக்கு இது பெரிசா அது பெரிசா என்று பார்ப்பதற்கு ஒப்பீடுகளுக்கு அதே போல பாக பிரிவினைகளுக்கு பரப்பளவைத்தான் கணக்கிட வேண்டியிருக்கிறது. பக்க நீளத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. இது தவிர இன்னொரு விதத்திலும் இந்த ஃபார்முலா முக்கியமாகிறது. வயல்களின் வரப்புகள் பெரும்பாலும் நேர்கோட்டில் அமையும். ஆகையால் வயல்களில் தலைகள் பெரும்பாலும் சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருக்கும். சில சமயங்களில் வேற்று வகை நாற்கரமாகவோ முக்கோணமாகவோ இருக்கலாம். அபூர்வமாக சில சமயங்களில் ஐங்கரம் அருகரம் என்று பல கரங்கள் பாலிகன்களாகவும் அமையலாம். ஆகையால் எல்லா பாலிகன்களுக்கும் எத்தனை பக்கங்கள் இருந்தாலும் பக்கங்களின் நீளங்கள் தெரிந்தால் பாலிகனின் பரப்பளவு கணக்கிட முடியுமா என்பது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னரே மிகவும் தேவையான அவசியமான பலருக்கும் தேவைப்பட்ட கணக்காக இருந்தது. இன்றைக்கு கூட ஒரு பாலிகனில் எத்தனையோ மூலைப்புள்ளிகளும் பக்கங்களும் மூலை விட்டங்களும் இருந்து அவற்றையெல்லாம் அளக்க முடிந்தாலும் பரப்பளவை எப்படி கணக்கிடுவது என்பது மிக அவசியமாக இருக்கிறது. இப்போது பிரம்மகுப்தரின் ஃபார்முலா இதற்கெல்லாம் வழிவகுத்து விட்டது. வட்ட நாற்கரத்துக்கு மட்டுமில்லை, அதன் கராதரிய முக்கோணத்துக்கு மட்டுமில்லை, அதன் துவாரமாக எல்லா பாலிகன்களுமே பரப்பளவு கண்டுபிடிப்பதற்கு இந்த ஃபார்முலா உபயோகப்படும். ஏனென்றால் எல்லா பாலிகன்களுமே முக்கோணங்களாக கூறு போடக்கூடியவைதான். ஒரு பாலிகனின் பரப்பளவு அதில் கூறு போட்ட முக்கோண கூறுகளின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைதான். ஆகையால் பிரம்மகுப்தரின் ஃபார்முலா மூலமாக பென்டகன் ஹெக்ஸகன் முதலிய எல்லா பாலிகன்களின் பரப்பளவும் கணக்கிடக்கூடியவை ஆகிவிட்டன. ஒரு நாற்கரத்தை ரெண்டு முக்கோணங்களாக பிரிக்கலாம் என்பது ஒரு மூலைக்கோடு போட்டவுடனே தெரிகிறது. இதே மாதிரி 10 பக்கங்கள் ஒரு பாலிகனுக்கு இருந்தால் அதில் 8 மூலைக்கோடுகளை போட்டு 8 முக்கோணங்களாக கூறு போட்டுக் கொள்ளலாம். ஒரே வெர்டெக்ஸில் இருந்து 8 கோடுகள். பிறகு ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் இந்த 8 மூலைக்கோட்டு நீளங்களையும் அளந்த பிறகு பரப்பு கணக்கிடலாம். இந்த 8 பரப்பளவுகளையும் கூட்டினால் 10 பக்க பாலிகனின் பரப்பளவு வந்துவிடுகிறது. இவ்வாறாக பிரம்மகுப்த ஃபார்முலா இதற்கு உபயோகப்பட்டுவிட்டது. இவ்வாறாக எல்லா பாலிகன்களுக்கும் பரப்பளவு கண்டுபிடிக்க முடிவது மட்டுமன்று கோணல் மாணலாக வரப்பு கொண்ட நிலங்களை கூட வரப்புகளில் வளைவுகள் இருந்தால் கூட அவை தோராயமாக பாலிகன்கள் ஆவதால் தோராய பரப்பளவும் கண்டுபிடிக்க முடிகிறது. இப்படி எல்லா ஷேப்புகளுக்கும் பரப்பளவு கண்டுபிடிக்க வழி கிடைத்து விட்டதால் ஜாமெட்ரியின் மிக முக்கியமான சவாலை தீர்த்து விட்டது பிரம்மகுப்தரின் ஃபார்முலா. இதனால்தான் வேறொருவர் சொல்கிறார், இப்பொழுது இரண்டாவது கோட், there is one remarkable proposition, namely
that which discovers the area of a triangle when its three sides are known. This does not seem to have been known to the ancient Greek geometers. இதை கூறுபவர் ப்ரொஃபசர் வாலஸ் என்பவர். அவர் என்ன சொல்கிறார், ஒரு குறிப்பிடத்தக்க கணித கோட்பாடு இருக்கிறது, ரிமார்க்கபிள் ப்ரொபொசிஷன். ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் அளவுகள் தெரிந்தால் அதன் பரப்பளவை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது பழைய கிரேக்க ஜாமெட்ரிக்காரர்களுக்கு சிக்கவில்லை என்று தெரிகிறது. எடின்பரோ என்சைக்ளோபீடியாவில் ப்ரொஃபசர் வாலஸ் எழுதுவது இது. கிரேக்க நாட்டில் தெரியாதது ஈஜிப்த் நாட்டிலும் இந்திய நாட்டிலும் தெரிந்திருந்தது. இந்த முக்கியமான ஃபார்முலா, ரிமார்க்கபிள் ப்ரொபொசிஷன். அடுத்ததாக மூன்றாவது மேற்கோள், ப்ரொஃபசர் சாச்சாவ் என்பவருடையது. இவரை பற்றி நாம் ஏற்கனவே லேசாக பார்த்திருக்கிறோம். அல் பிரோனி என்ற அராபிய அறிஞர் 1000 வருஷங்களுக்கு முன் இந்தியாவுக்கு வந்து அது தன்னுடைய பயண குறிப்புகளை புத்தகமாக எழுதினார். அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ப்ரொஃபசர் சச்சவ். மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்துக்கு இந்தியா என்று பெயர். அதில் தன்னுடைய ரிமார்க்காக ப்ரொஃபசர் சச்சவ் ஒன்று எழுதுகிறார். அதிலிருந்து படிக்கிறேன். பிரம்மகுப்தா ஆக்குபைஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் ஓரியண்டல் கல்ச்சர் என்கிறார் அவர். பிரம்மகுப்தருக்கு புகழாரம். கீழை நாட்டு கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான ஸ்தானத்தை வகிக்கிறார் பிரம்மகுப்தர் என்கிறார் சச்சவ் தன்னுடைய மொழிபெயர்ப்பு நூலிலே. இதிலே பிரம்மகுப்தர் பாரத கலாச்சாரத்தில் முக்கியமானவர் என்று சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லாமல் ஓரியண்டல் கல்ச்சர், கீழே நாட்டு கலாச்சாரம் என்று சொல்வானேன் என்றால் இதற்கும் ஒரு காரணம் உண்டு. பிரம்மகுப்தரின் இந்த ஃபார்முலா அவரது நாட்களிலேயே 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளிலேயே வேறு சில அண்டை நாடுக்கும் விரைவாக பரவிவிட்டது, முக்கியமாக அரபிய நாடுகளுக்கு. மக்களின் வாழ்க்கைக்கு முக்கியமான ஃபார்முலாவானதால் வேகமாக பரவியதில் வியப்பு ஏதும் இல்லை. இதை கற்பதிலும் கற்பிப்பதிலும் பல நாட்டு பிரமுகர்களும் ஆர்வம் காட்டினார்கள். இந்தியாவிலிருந்து பண்டிதர்களை தம் நாடுகளுக்கு வரவழைத்து அவர்களை ஆதரித்து அவர்களிடம் கற்றுக்கொண்டார்கள். பிரம்மபுத்தரின் கணித புஸ்தகங்களை தம்முடைய பாஷைகளில் அனுவாதம், மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் பண்ணிக் கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றதற்கான சரித்திர ஆதாரங்கள் கிடைக்கின்றன. இவரே ப்ரொஃபசர் சச்சோ என்பவரே இதற்கு மேலும் எழுதுவதை இப்பொழுது வாசிக்கிறேன். பிரம்மகுப்தா டாட் அஸ்ட்ரானமி டு த அரபஸ் பிஃபோர் தே கேம் டு நோ ஆஃப் டாலமீஸ் ஒர்க்ஸ். அராபியர்களுக்கு டாலமி என்கிற கிரேக்கின் கிருதிகள் தெரிவதற்கு முன்னமே பிரம்மகுப்தா அஸ்ட்ரானமியை கற்றுக் கொடுத்தார். வானவியல் ஆசிரியராக இருந்தார் அவர்களுக்கு. ரெஃபரன்ஸ் டு த ஒர்க்ஸ் சிந்து, ஹிந்து அண்ட் அர்கன் ஃப்ரீக்வென்ட்லி அக்கர் இன் அரபிக் லிட்டரேச்சர். தீஸ் ஆர் த டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் பிரம்மகுப்தா ஒர்க்ஸ் குட சித்தாந்த அண்ட் கண்ட காத்யகா.
அன்கோ ப்ரொஃபசர் சாச்சோ என்ன சொல்கிறார், அரபிய தேசங்களில் உள்ள புஸ்தகங்களை வாசித்தால் அதில் இரண்டு புஸ்தகங்களை பற்றி அடிக்கடி குறிப்பு வருகிறது. ஒன்று சிந்து ஹிந்த் என்று பெயர், இன்னொன்று அல் அர்கண்ட் என்று பெயர். இந்த புஸ்தகங்கள் என்னவென்றால், பிரம்மபுத்தர் சித்தாந்த் என்று ஒரு புஸ்தகம் எழுதினார், அதை சிந்து ஹிந்த் என்று அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக் கொண்டார்கள். பிரம்மபுத்தர் கண்டகாத்தியம் என்று ஒரு புஸ்தகம் எழுதினார், அதை அரபு மொழியில் அல் அர்கான் என்று மொழிபெயர்த்துக் கொண்டார்கள். அப்புறம் இந்த ரெண்டு புஸ்தகங்களை தழுவி அவர்கள் நிறைய விவரணங்கள் வியாக்கியானங்கள் புஸ்தகங்கள் எழுதினார்கள். அவற்றிலெல்லாம் என்பவற்றை அடிக்கடி பிரஸ்தாபித்தார்கள். அதனால் ஓரியண்டல் கல்ச்சர் முழுவதும் பிரம்மகுப்தரின் புகழ் பரவியது. பிரம்மகுப்தா ஆக்குபைஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் ஓரியண்டல் கல்ச்சர் என்பது சரியாயிற்று. இந்த விளக்கங்களையும் அவரே தந்திருக்கிறார், ப்ரொஃபசர் சாச்சோவே தந்திருக்கிறார். அடுத்ததாக மூன்றாவது, இரண்டாவதாக வேலஸ், மூன்றாவதாக சாச்சோ, மூன்று மேற்கோள்களை பார்த்தோம். அடுத்ததாக நாலாவது ஒன்று, கோட், வி கன்ஃபஸ் தட் வி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் டு ஃபைண்ட் இட், நேம்லி த ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இன் த ஜியோமெட்ரி ஆஃப் ஹிந்துஸ்தான். வி பிலீவ் தட் இட் வாஸ் அன்னோன் டு த கிரீக் ஜியோமீட்டர்ஸ் அண்ட் வாஸ், இஃப் வி மிஸ்டேக் நாட், ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு பை கிளேவியஸ் இன் த 16th century. இது எடின்பரோ ரெவ்யூவில் ஒருவர் எழுதுவது, ஒரு ரெவ்யூவர். அவர் என்ன எழுதுகிறார், நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம் இந்த முக்கோண பரப்பளவு ஃபார்முலாவை ஹிந்துஸ்தானின் ஜியோமெட்ரியில் எதிர்பார்த்ததில்லை என்று. என்பதை நாம் எதிர்பார்க்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம். அது கிரேக்க ஜியோமெட்ரிக்காரர்களுக்கு தெரியாத ஒன்று என்றும், நூற்றாண்டில் கிளேவியஸ் என்பவரால் முதலில் வெளியிடப்பட்டது என்றும் கூறுவதில் தவறில்லை என்றும் நம்புகிறோம் என்று எழுதுகிறார் அவர். அவர் ஏன் எதிர்பார்க்கவில்லை ஹிந்துஸ்தானில் என்றால், ஹிந்துஸ்தானின் ஜியோமெட்ரி மிக பிராச்சீனமானது. அவ்வளவு பிராச்சீன காலத்தில் இந்த மாதிரி ஃபார்முலாக்கள் கிரேக்க தேசத்திலும் கிடையாது, இந்த ஏன்ஷியன்ட்லுமே இருக்காது என்று நினைத்தார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்தியாவில் 1500 வருஷங்களுக்கு முன்னமே இப்படிப்பட்ட ஃபார்முலாக்கள் இருக்கின்றன என்பதை கண்டார்கள். ஆனால் ஐரோப்பாவில் எப்பொழுது வெளியிடப்பட்டது இந்த ஃபார்முலா என்றால், 16th century என்கிறார். இந்தியாவில் எப்போது, 7th century இந்த ஃபார்முலா இருந்தது. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் என்பது மட்டுமன்றி ரொம்பவும் அழகான ஃபார்முலா. சில சமயங்களில் ஏற்கனவே தெரிந்தவற்றோடு இதை ஒப்பிட்டு பார்த்து டேலி ஆகிறது என்பதை பார்ப்பது மேத்தமெட்டிக்ஸில் முக்கியம். இப்பொழுது ஒரு உதாரணமாக ஒரு சின்ன கணக்கு போடுவோம். வட்ட நாற்கரங்களில் செவ்வகங்களும் அடங்கும், அதாவது செவ்வகங்கள் எல்லாமே கூட வட்ட நாற்கரங்கள் தான். செவ்வகங்களில் நீளம் அகலம் என்று இரண்டு பக்கங்கள் தெரிந்தால் மற்ற இரண்டு பக்கங்களும் இதேதான் வரும். ஏ என்பது நீளம், பி என்பது அகலம் என்றால், ஏ பி இந்த நாற்கரத்தின் 4 பக்கங்கள் ஆகும். செவ்வகத்துக்கு பரப்பளவு ஏற்கனவே தெரியும், ரொம்ப சுலபம், ஏ இன்டு பி, அவ்வளவுதான். ஆனால் அதை
வட்ட நாற்கரமாக கருதி அதன் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சிக்கல் படுத்துவதற்கு அதில் ஒரு மூலை விட்டத்தை வரைந்து இரண்டு முக்கோணங்களாக பிரித்து கொண்டு இரண்டு முக்கோணங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற மூன்று பக்கங்களும் தெரியும். என்னவென்றால் ஏ பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், அதுதான் அந்த மூலைவட்டத்தின் அளவு. இது நாம் ஏற்கனவே பார்த்துள்ள பித்தாகரஸ் தியரத்திலிருந்து வருகிறது. இந்த மூன்று பக்கங்களையும் வைத்து இந்த பிரம்மகுப்தரின் ஃபார்முலாவை வைத்து பரப்பளவை கணக்கிட்டால் அது வேற ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் வருகிறது. ஹாஃப் இன்டு ஏ பிளஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டு பி மைனஸ் ஏ பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டு ஹாஃப் இன்டு ஏ மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டு ஹாஃப் இன்டு ஏ பிளஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பை ஹாஃப் பை டூ என்று வருகிறது. இது என்ன மிகப்பெரியதாக இருக்கிறது? கடைசியில் நமக்கு என்ன விடை வர வேண்டும்? ஏ இன்டு பி பை டூ என்று வர வேண்டும். இதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுத்த பிறகு, அதாவது இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை ஃபோர் என்று வர வேண்டும். வருகிறதா என்றால் இங்குதான் வேடிக்கை. அல்ஜிப்ராவுக்கு அழகான ரோல் வருகிறது. இவற்றையெல்லாம் பெருக்கி பார்த்தால் அல்ஜிப்ராவில் ஒரு ஃபார்முலா இருக்கிறது, ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்று. அந்த ஃபார்முலாவை இரண்டு மூணு தடவை அப்ளை பண்ணி இதை போட்டு பார்த்தால் என்ன ஆச்சரியம், கடைசியில் அதே விடைதான் வருகிறது. ரெக்டாங்கிளுடைய ஏரியா ஏ இன்டு பி என்பதுதான் இந்த வழியில் போட்டாலும் வருகிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபார்முலா வந்தவுடனே அதை சில சிம்பிள் பர்டிகுலர் கேசஸில் போட்டு பார்த்து இது சரியாகத்தான் இருக்கிறது என்று பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தாலும் பிரம்மபுத்திரின் ஃபார்முலாவின் சிறப்பு நமக்கு நன்றாக புரியும். இப்பொழுது பிரம்மபுத்தர் பற்றி சில தகவல்கள். இவர் கணக சக்கர சூடாமணி என்ற பிருதம் பெற்றவர். விருதத்தை யார் கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இவருக்கு பின்னால் வந்த பாஸ்கராச்சாரியர் இவரை இந்த பிருதத்தை இட்டு அழைக்கிறார். இந்த பிருதத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் எ ஜுவல் இன் த கேலக்சி ஆஃப் மேத்தமெட்டிஷியன்ஸ் என்று அர்த்தம். சூடாமணி ரத்தனம், சிரோரத்தனம், பிரம்ம ஸ்புட சித்தாந்தம் என்ற மாஸ்டர் பீஸை இயற்றியவர் அவர். சகாப்தம் 550 அதை இயற்றியதாக அவரே குறிப்பிட்டுள்ளார். இது 628 AD என்று ஆகிறது. வியாக்ரமுகன் என்ற ராஜாவினுடைய ஆட்சி அப்போது நடைபெற்று வந்ததாம். பிரம்மகுப்தரே சொல்கிறார். ஜிஷ்ணு என்று பிரம்மகுப்தருடைய அப்பாவுக்கு தந்தையாருக்கு பெயராம். ஜிஷ்ணு என்பவரின் மகனான பிரம்மகுப்தர் தன் 30வது வயதில் இதை ஏற்றினாராம். குஜராத் மாநிலத்தில் பில்லமாலா என்ற ஊரை சேர்ந்தவர் இந்த பிரம்மகுப்தர். நிறைய பேர் இவரை சொல்லும்போது இவர் பெயரை சொல்லாமல் பில்லமாலாச்சாரியர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர் எழுதிய இன்னொரு புஸ்தகம் கண்டகாத்யகம் என்பது. இன்றைக்கு அந்த கண்டகாத்யகம் புஸ்தகம் நமக்கு தேவையில்லை, இன்றைய உபன்யாசத்துக்கு தேவையில்லை. பிரம்ம ஸ்புட சித்தாந்தம் என்ற புஸ்தகத்தில் 24 அத்தியாயங்கள், 1008 ஸ்லோகங்கள். இதில் இவர் தைரியமாக பூர்வர்களின் தவறுகளை சுட்டி காட்டுகிறார். இந்த பிரம்மபுத்தரை அல்பெருனி கூட பாராட்டியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் ஆஃப் இந்தியன் அஸ்ட்ரானமர்ஸ் என்று பிரம்மபுத்தரை சொல்கிறார். இந்தியாவின்
ஹகோள சாஸ்திரஜர்களில் மிகவும் பெருமை பெற்றவர் பிரம்மகுப்தர். இது அல்பெருனியின் பாராட்டு. அல்பெருனி 10ஆம் நூற்றாண்டில் தான் இந்தியாவுக்கு வந்தார். பிரம்மகுப்தர் 7ஆம் நூற்றாண்டிலேயே இருந்தார். இடைப்பட்ட 3 நூற்றாண்டுகளில் அவருடைய புஸ்தகம் மிகவும் புகழ் பெற்றிருந்தது. நாம் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். இவ்வாறு புகழ்பவர்கள் எல்லாரையுமே எல்லாவற்றையுமே புகழும் சுபாவம் கொண்டவர்களோ என்று நினைத்து விடக்கூடாது. அவர்கள் பிராச்சீன பாரதத்து கணிதத்தை வாயார புகழ்ந்து தள்ளினாலும் இன்னும் எத்தனையோ விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார்கள். எல்லாவற்றையும் புகழ்வதில்லை. உதாரணமாக இந்த அல்பெருனியே இந்தியாவை 4-5 விதமாக கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார். 1, தி அன்எஜுகேட்டட் அமங் ஹிந்துஸ் ஆர் மச் மோர் நியூமரஸ் தன் தி எஜுகேட்டட் என்கிறார். கல்வி அறிவு என்பது மிக குறைந்தவர்களுக்கே வாய்த்திருந்தது, ஆனால் அவர் மற்ற தேசங்களிலும் அப்படித்தான் எழுதிவிட்டார். இன்னொரு இடத்தில் எழுதும்போது, இந்தியா இட் செல்ஃப் இஸ் இன் கம்பேரிசன் டு த ஹோல் இன்ஹேபிட்டபிள் வேர்ல்ட் ஒன்லி எ ஸ்மால் மேட்டர் என்று எழுதுகிறார். இது இந்தியர்களுக்கு அன்று அவ்வளவாக உரைக்கவில்லையோ என்னமோ. பல தேசங்களுக்கு யாத்திரை பண்ணின அல்பெருனி எழுதுகிறார், இந்த உலகத்தில் இந்தியா என்பது ஒரு சிறு பகுதி தானே என்கிறார். இன்னொரு இடத்தில் எழுதுகிறார், the number of those who differ from Hindus both in religion and law is larger than the number of those who agree with them என்று எழுதுகிறார். சட்டத்திலும் மதத்திலும் இந்துக்களோடு வேறுபடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உலகத்தில் என்று. மற்றொரு இடத்தில் எழுதுகிறார், இது என்ன, இந்தியர்கள் வந்து முக்கியம் தெரியாதவர்களாக இருக்கிறார்களே. மிக முக்கியமான ஃபார்முலாக்களையும் ரொம்பவும் ட்ரிவியலான சில கணக்குகளையும் சேர்த்து வைத்து ஒரே புத்தகத்தில் எழுதி விடுகிறார்கள். இது முக்கியம், இது சிம்பிள் என்பதை சொல்வது கூட இல்லை. அல்பெருனி எழுதுகிறார், கூழாங்கல்களையும் வைரக்கற்களையும் சேர்த்து வைத்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறது இந்தியாவில் சில பேர் எழுதியிருக்கிற புஸ்தகங்கள் என்று கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறார். இன்னொரு கிரிட்டிசிசம் எழுதுகிறார், இது என்ன விசித்திரமான வழக்கம், பாரத தேசத்தில் மட்டும்தான் இருக்கிறது. யாராவது பெரியவர்களை பார்த்தால் அவர்களை கிரீட் பண்ண வேண்டும் என்றால், அவர்களை வணங்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் பார்த்தவுடனே தரையில் விழுந்து தரைக்கு முத்தம் கொடுக்கிறார்கள். வேறு எந்த தேசத்திலும் இப்படி தரையில் விழுந்து வணங்கும் வழக்கத்தை காணோம். இது விசித்திரமாக இருக்கிறது, இது சரியில்லை போல இருக்கிறது. யாரையோ வணங்குவதற்கு பூமாதேவிக்கு முத்தம் கொடுப்பானே என்றெல்லாம் வேடிக்கையாகலாம் எழுதுகிறார். இப்படி பலவற்றை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவர்கள்தான் இந்தியாவின் பிராச்சீன கணிதத்தை ஆகாவோஹோ என்று பாராட்டுகிறார்கள். இவ்வாறாக இன்றைய உபன்யாசத்தின் முதல் பாகத்தை முடித்துக் கொள்வோம். இப்பொழுது உபன்யாசத்தின் 2வது பாகத்துக்கு போவோம். இந்த 2வது பாகத்தில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை வாசித்து அர்த்தம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஃபார்முலாவை பிரம்மகுப்தர் சொல்லும் விதம் இருக்கிறதே, அதை பாராட்டி பேசியிருக்கிறார்கள் சிலர். அதை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். ஃபார்முலா பாராட்டுக்குரியது என்பது ஒன்று, அதை இவர் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற விதம் பாராட்டுக்குரியது என்பது வேறொன்று. ஃபார்முலா சிம்பிளாக இருக்கிறது, சிம்மெட்ரிக்காக இருக்கிறது, பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது, அது ஒரு பக்கம். அதை சம்ஸ்கிருத பதங்களால் ஒரு செய்யுளாக சொல்லும் போது
மேத்தமெட்டிக்கல் சிம்பல்ஸ் எதுவுமே இல்லாமல் சம்ஸ்கிருத பதங்களால் சொல்லும் போது என்ன ஆகும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், அதில் பியூட்டி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் போய்விடும். அது மாத்திரமல்ல, மேத்தமெட்டிக்ஸுக்கு மிக முக்கியமான பிரெவிட்டி, பிரீஃபாக இருப்பது, சுருக்கம் என்ற பண்பு இல்லாமல் நீளம் அதிகமாகிவிடும். வார்த்தையாக சொன்னார், ரெண்டு குறைகள் ஏற்படும் மேத்தமெட்டிக்கல் சிம்பல்ஸை நாம் தவிர்த்தால். அதை பிரம்மகுப்தர் எப்படி சமாளித்தார் என்று அறிந்து கொள்வதில் எல்லாருக்கும் ஆர்வம் இப்பொழுது. உதாரணமாக, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி இன்டூ எஸ் மைனஸ் டி என்று சிம்பல்கள் மூலமாக அழகாக சொல்வதை விடுத்துவிட்டு பதங்களால் சொல்ல முயன்றால் எப்படி சொல்ல வேண்டும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் குவான்டிட்டிஸ் ஈச் ஆஃப் விச் இஸ் அப்டைன்ட் பை சப்ட்ராக்டிங் ஒன் சைடு ஃப்ரம் தி ஹாஃப் பெரிமீட்டர் என்று சொல்ல வேண்டியிருக்கும். இதையே தமிழில் சொல்வதானால், அரை சுற்றளவிலிருந்து ஒரு பக்கத்தை கழித்து வருகிற நான்கு நம்பர்களின் பெருக்குத்தொகையின் வர்க்கமூலம் என்று சொல்ல வேண்டியிருக்கும். இப்படி சொன்னால் இரண்டு குறைகள் உண்டாகும். ஒன்று, மனதில் நிற்கும்படி சிம்மற்றி அழகு வராமல் போகும். இரண்டு, ஃபார்முலாவின் நீளம் அதிகமாகும். மேத்தமெட்டிக்ஸுக்கு முக்கியமான பியூட்டி பிரெவிட்டி என்ற இரண்டுமே இல்லாமல் போகும். ஆனால் பிரம்மகுப்தர் சிம்பல்கள் இல்லாமல் இயற்கையான பாஷை, நேச்சுரல் லாங்குவேஜ்களில் ஒன்றான சம்ஸ்கிருதத்தின் பதங்களை கொண்டே இந்த ஃபார்முலாவை சொன்ன போதும் கூட இந்த இரண்டு குறைகளும் வராமல் சமாளித்திருக்கிறாரே, அது எப்படி என்பதை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். இப்பொழுது பிரம்மகுப்தருடைய ஸ்லோகம், ஸ்லோகம் என்பதை விட ஸ்லோகார்த்தம் என்று சொல்லலாம், பாதி ஸ்லோகம் போதுமாகிவிட்டது இந்த ஃபார்முலாவுக்கு. பதம் சூக்ஷ்மம் என்று சொல்கிறார். முதலில் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் பார்ப்போம். புஜ, பக்கங்கள், யோக, கூட்டல். புஜ யோக என்றால் பக்கங்களின் கூட்டுத்தொகை. இதுக்குதான் சுற்றளவு என்று பெயர். அர்த்தம், அர்த்தம் என்றால் பாதி. புஜயோகார்த்த என்றால் சுற்றளவில் பாதி, செமி பெரிமீட்டர், செமி சர்க்கம்ஃபரன்ஸ், அரை சுற்றளவு என்பது புஜயோகார்த்தம். சதுஷ்டய, சதுஷ்டயம் என்றால் மார்க்கை. த்விதயம், த்ரிதயம், சதுஷ்டயம். த்விதயம் என்றால் இரட்டை, த்ரிதயம் என்றால் முக்கை, சதுஷ்டயம் என்றால் நாலு வஸ்துக்களின் சேர்க்கை. என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கத்தை கழித்து வந்த ஊனம் என்பது சப்ட்ராக்ஷன் ரிசல்ட். அதாவது அரை சுற்றளவில் பக்கத்தை கழிப்பதன் மூலம் வந்த நாலு என்று அர்த்தமாகிறது. பிறகு காபாத், அவற்றின் பெருக்குத்தொகையிலிருந்து பதம் வர்க்கமூலம் சூக்ஷ்மம் எக்ஸாக்ட் ஆகும் என்று பதத்துக்கு பதம் அர்த்தம் பார்த்து விட்டோம். இந்த பிரம்மகுப்தரின் பாதி ஸ்லோகத்துக்கு புஜயோகார்த்த சதுஷ்டய புஜோநகதத்பதம் சூக்ஷ்மம், இது மெட்டமைத்த செய்யுள், ஆர்யாவிரத்தம். அதனாலே இதில் பியூட்டி குறையவில்லை, நற்று பண்ணிக்கொள்வது எளிதாக இருக்கிறது. என்ன மெட்டு என்றால், நாலு நாலு மாத்திரைகள் ஒரு கணமாக வரும்படி சில சில
கணங்கள் தான் அப்படி வரும். உதாரணமாக புஜானாம் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் அதில் மொத்தம் அஞ்சு மாத்திரை ஆகிவிட்டது, நாலு மாத்திரையில் எழுத்து பிரியாமல் இருக்கிறது. அந்த மாதிரி பதங்கள் இந்த விருத்தத்தில் இந்த மெட்டில் சரிபடாது. எப்படி இருக்கலாம் என்றால் இவைதான் இங்கு வரலாம். மொத்தம் அஞ்சுதான். புஜஜோ கர்த்தத துஷ்டஜ புஜோன காதாத் என்று இதே மாதிரி மெட்டு ஆரியாவிரதத்தில் நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை கேட்டு பழக்கப்பட்ட காதுகளுக்கு இந்த மெட்டு ரொம்பவும் பிடித்து போய்விடும். அந்த மெட்டிலே அமைத்திருக்கிறார் தன்னுடைய ஸ்லோகத்தை பிரம்மபுத்தர். அதனாலே பியூட்டி குறையாமல் இருக்கிறது. ஆனால் பிரெவிட்டி பற்றி என்ன சொல்கிறோம்? ஆச்சரியம் என்னவென்றால் நீளமும் குறைந்திருக்கிறது பிரம்மபுத்தரின் வழியில். என்ன, சிம்பல் இல்லாவிட்டாலும் நீளம் குறைவா? அது எப்படி சாத்தியம் என்றால் இதை மூணு விதமாக விவரிக்கப் போகிறேன். இப்பொழுது எழுதும் போது என்ன நீளம் என்பது மூலமாக ஒரு விதம், வாசிக்கும் போது எத்தனை நாழி என்பது மூலமாக ஒரு விதம், சிலபல்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதன் மூலமாக ஒரு விதம், மூணு விதம். உதாரணமாக மைனஸ் என்பது சிம்பலில் எழுதும் போது ஒரே ஒரு பிட் நீளம், ஒரு ஹைபன் மாதிரி ஒரு குறி போட்டு விடுகிறோம், அவ்வளவுதான். பதமாக எழுதும் போது MINUS என்று அஞ்சு எழுத்து எழுத வேண்டும். இதை வாசிக்கும் போது மைனஸ் என்று இரண்டு சிலபுகள், ரெண்டு சிலபுகள் நாலு மாத்திரை நாழி. இதனால்தான் சிம்பல் இஸ் வெரி பிரீஃப் என்கிறோம். இப்போது நம்முடைய ஃபார்முலாவுக்கு வருவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி இன்டு எஸ் மைனஸ் டி, வேர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பை டூ என்பது ஃபார்முலா. இதை சிம்பலில் எழுதும் போது பிராக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன, வாசிக்கும் போது அவை தேவையில்லை. சிம்பலில் எழுதும் போது எட்டு பிராக்கெட்டுகள், அடைப்புக்குறிகள் எட்டு, நாலு மைனஸ் சிம்பல், மூணு பிளஸ் சிம்பல், நாலு தடவை எஸ், இரண்டு தடவை ஏ, இரண்டு தடவை பி, இரண்டு தடவை சி, இரண்டு தடவை டி என்று எண்ணி பார்க்கும் போது ஸ்கொயர் ரூட் சிம்பல் வேறு தேவை. மொத்தம் 32 பிட்டுகள் வருகின்றன. இந்த ஃபார்முலாவை எஸ் இல்லாமல் வேறு விதமாக எழுதலாம் என்று சொன்னோமே, 1/4 the square root of a plus b plus c minus d into b plus c plus d minus a into c plus d plus a minus b into d plus a plus b minus c என்று அப்படி எழுதி பார்த்தால் எட்டு அடைப்புக்குறிகள், எட்டு பிளஸ் குறிகள், நாலு மைனஸ் குறிகள், ABCDங்கிற ஒவ்வொன்றும் நாலு தடவை வர வேண்டும், அது தவிர வர்க்கமூலக்குறி வகுத்தல் குறி நாலு என்ற எண் என்று மொத்தமாக 35 பிட்டுகளில் எழுத வேண்டியிருக்கிறது. ஆனால் பிரம்மகுப்தர் எழுதியுள்ள விதத்தில் சிம்பல்கள் இல்லாத சம்ஸ்கிருத பதங்களில் எத்தனை எழுத்துகள் இருக்கின்றன, எத்தனை சிம்பல்கள் இருக்கின்றன, சிம்பல் கிடையாது, எத்தனை மாத்திரைகள் இருக்கின்றன, எத்தனை சிலபல்கள் இருக்கின்றன என்று எண்ணினால் 16 எழுத்துகள் தான் ஃபார்முலா. சூக்ஷ்மம் என்பது எக்ஸாக்ட்லி என்பதை ஃபார்முலாவிலிருந்து விடுத்து விடலாம். மொத்தமுள்ள 18 எழுத்துகளில் 16 எழுத்துகள் ஃபார்முலாவை சொல்கின்றன. சிலபில்களை எண்ணினாலும் அதே 16 தான் வரும். பாரதிய பாஷைகளில் சிலபில் ஒவ்வொரு சிலபிலுக்கும் ஒரு எழுத்து. மாத்திரைகளை எண்ணினால் 23 மாத்திரைகள் மட்டுமே வருகின்றன. இப்பொழுது ஒப்பிட்டு பார்ப்போமா? பிரம்மகுப்தரின் சம்ஸ்கிருத பதத்தின் மூலம் சொல்லும்பொழுது 16 எழுத்துகள், மேத்தமெட்டிக்கல் சிம்பல்ஸ் மூலம் சொல்லும்பொழுது
32 பிட்டுகளோ 35 பிட்டுகளோ வருகின்றன. சிலபில்களை கணக்கிட்டால் பிரம்மகுப்தரின் வழியில் 16 சிலபில்கள், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் வழியில் 37 or 40 சிலபில்கள் வருகின்றன. ஏனென்றால் மைனஸ் என்பது 2 சிலபில் ஆகிறது. மாத்திரைகளை எண்ணினால் பிரம்மகுப்தரின் ரீதியில் 23 மாத்திரைகள் வருகின்றன. ஆனால் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் வழியாக எண்ணும்போது மாத்திரைகள் அதிகமாகின்றன. ஏன் என்றால் வாசிக்கும் போது பிராக்கெட் குறிகளை வாசிக்க மாட்டோமானாலும் ஏ பி சி டி எஸ் பிளஸ் மைனஸ் என்கிற ஒவ்வொன்றுக்கும் குறைந்தபட்சம் 2 மாத்திரைகள் ஆவதால், மேலும் பெருக்கல் குறியை எழுதும் போது விட்டுவிட்டாலும் வாசிக்கும் போது சொல்ல வேண்டியிருப்பதால் குறைந்தபட்சம் 34 மாத்திரைகள் ஆகின்றன. பிரம்மகுப்தருக்கு 23 மாத்திரைகள் தான். என்ன பார்க்கிறோம்? எந்த விதமாக பார்த்தாலும் பிரம்மகுப்தர் சொன்ன விதம் மிக பிரீஃப், குறைந்தபட்சம் 2 மடங்காகும் மேத்தமெட்டிக்கல் சிம்பல்ஸில் சொன்னால். இங்கிலீஷில் சொன்னால் 20 பதங்கள் 100 எழுத்துகளுக்கு மேல் ஆகின்றன. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வேறு பாஷைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு சம்ஸ்கிருத பாஷைக்கு இருக்கிறது. மிக சுருக்கமாக சொல்ல முடிகிறது என்பதே ஒரு சிறப்பு. நாம் சம்ஸ்கிருத அபிமானிகளாக இருப்பதால் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அலசுவோம். என்ன காரணம்? ஒரே வாக்கியத்தை இங்கிலீஷில் எழுதினால் அதிக நீளம், சம்ஸ்கிருதத்தில் குறைந்த நீளம். ஏன் அப்படி? இங்கிலீஷில் ஆஃப், வித், ஃப்ரம், டு முதலிய ப்ரீபோசிஷன் தனி பதங்களாக இருக்கின்றன. ஹிந்தியில் சே, கா, கோ முதலிய தனி பதங்களாக இவை இருக்கின்றன. வேற்றுமை உறுப்புகள், விபக்தி பிரத்யங்கள் சம்ஸ்கிருதத்தில் தனி பதங்களாக இருப்பதில்லை. ராமம், ராமேண, ராமஸ்ய என்கிற ரீதியில் இந்த நவுனும் இந்த வேற்றுமை உருவும் சேர்ந்து ஒரே பதமாகிவிடுகின்றன. பிரெவிட்டிக்கு இது ஒரு காரணம். சம்ஸ்கிருதத்தில் சமஸ்த பதம், காம்பவுண்ட் வேர்டு என்ற விதத்தில் ஒரே பதத்தில் பல உட்பதங்களை அடக்கிவிடலாம். புஜயோகார்த்த என்ற அஞ்செழுத்து பதம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணினால் ஹாஃப் ஆஃப் த சம் ஆஃப் த சைட்ஸ் என்று 7 பதங்கள் ஆகிறது இங்கிலீஷில். இது சம்ஸ்கிருதத்தில் பிரெவிட்டி கிடைப்பதற்கு 2வது காரணம் சமாசம் என்பது. இன்னும் ஒன்று, புஜ, ஊன என்று 2 பதங்கள் புணரும் போது, சந்திக்கும் போது புஜோன என்று ஆகிறது. 2, 2, 4 எழுத்து வருவதற்கு பதில் 3 எழுத்தாக குறைந்து விடுகிறது. சந்தியில் 1 எழுத்து குறைகிறது. யோக, அர்த்த இவை 2 சேரும் போதும் சந்திக்கு பின் எழுத்துகளின் எண்ணிக்கை 4 to 3 குறைகிறது. தீர்க்க சந்தியிலும் குணசந்தியிலும் இதை பார்க்கிறோம். தமிழிலோ இங்கிலீஷிலோ இப்படி ஆவதில்லை. இது 3வது காரணம். இப்படி எத்தனையோ காரணங்களால் எந்த விஷயத்தையுமே சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் சுருங்க சொல்ல முடிகிறது. அதனால் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாக்களுக்கு சிம்பல்கள் இல்லாமலே சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றுள் சிலவற்றை நாமும் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு பார்த்த ஸ்லோகமும் அப்படிதான். புஜோனகாதாத்பதம் சூக்ஷ்மம் என்கிற பாதி ஸ்லோகம். இப்பொழுது இதே ஃபார்முலா, இதே சம்ஸ்கிருத பாஷையில்
வேறொரு புஸ்தகத்தில் எப்படி இருக்கிறது? பிரம்மகுப்தருக்கு பிற்பட்டவரான மகாவீராச்சாரியரின் கணித சார சங்கிரகத்திலும் கஷேத்திர விவகாரம் கஷேத்திர கணிதம் என்கிற அத்தியாயத்தில் இந்த ஃபார்முலா இருக்கிறது. அங்கு உள்ளவரி புஜயுத்தியர்த்ததுஷ்காதி புஜஹீரா குணித பதம் சூக்ஷ்மம் என்பது. கிட்டத்தட்ட பிரம்மகுப்தர் மாதிரியே சொல்லி இருக்கிறார். அதே விருத்தத்தில் அதே மெட்டில் செய்யுளை எழுதியிருக்கிறார். யோகா என்பதற்கு பதில் யுதி, சதுஷ்டயா என்பதற்கு பதில் சதுஷ்க, ஊன என்பதற்கு பதில் ஹீன, இந்த மாதிரி சில பதங்களை மாற்றும் மாற்றி ஸ்லோகம் அமைத்திருக்கிறார் மகாவீராச்சாரியர். புஜயுத்தியர்த்ததுஷ்காதி புஜஹீனாத் குணிதாத் பதம் சூக்ஷ்மம் என்று. இது கணித சார சங்கிரகத்தில். இந்த ஃபார்முலா யூரோப்பில் இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஏரியா ஃபார்முலா எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த ஃபார்முலாவில் வேறு சில முக்கியத்துவங்கள் என்ன? இதையெல்லாம் நாம் இந்த உபன்யாசத்தின் மூன்றாம் பகுதியில் பார்க்கப் போகிறோம். இப்பொழுது மூன்றாம் பகுதியை தொடங்குகிறோம். ஆனால் இது மிக சுருக்கமான பகுதியாக இருக்கும். பிரம்மகுப்தரின் காலத்துக்கு பிறகு 1000 வருஷங்கள் கழித்து 1619 கிபி 1619 AD என்கிற வருஷத்திலே W. ஸ்னெல் என்பவர் இந்த வட்ட நாற்கர பரப்பளவு ஃபார்முலாவை மறுபடியும் கண்டுபிடித்தார். இப்பொழுது நாழியாகிவிட்டதால் மற்ற ரிமார்க்குகளை நிறுத்திவிட்டு பிரம்மகுப்தருக்கு ஒரு ஸ்லோகம் ஸ்லாகையாக சொல்லிவிட்டு இதை முடித்துக் கொள்வோம். விருத்தீய சதுரஸ்ரஸ்ய விவ்ருண்வன் விஸ்தரம் புதஹ விருஷபோ கணிதஜ்ஞேஷு விருதஸ்லாகா பதம்மயா. இதற்கு அடுத்த வாரத்தில் பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன் என்பது பற்றியும், அதற்கும் அடுத்த வாரத்தில் வட்ட பரப்பளவு என்பது பற்றியும் பார்ப்போம். மங்களம் மகனீயேப்யஹ மஹர்ஷிப்யோ மஹீதலே மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே.